என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 பெரும் கண்மலையின் நிழலா இருப்பா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்தி, உங்களை உற்சாகப்படுத்தி, கர்த்தர் பேரில் நம்பிக்கையை பெருக பண்ணுகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:2 சொல்லப்பட்டிருக்கிறது. நிழலாக இருப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நிழலாக இருப்பார், நம்முடைய ஆண்டவர் நிழலாக இருப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நிழல், யாருக்கு நிழல் என்று சொல்லி பார்த்தால் விடாய்த்த பூமிக்கு நிழலாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விடாய்த்த பூமி அப்படின்னா ஒரு பூமி இருக்கிறது, ஒரு நிலம் இருக்கிறது, அது எதிர்பார்க்கிற, அது விரும்புகிற மழையை பெறாதபடி மழைக்காக காத்து ஏங்கி ஏங்கி, மழை இல்லாமல், மழை தண்ணீர் அதன்மேல் படாமல் காய்ந்து போய், அதாவது விடாய்த்து போய் இருக்கிற நிலத்துக்குத்தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அந்த விடாய்த்து போன பூமிக்கு நிழலாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கருமையான தேவஜனமே, நீங்களும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து விடாய்த்து போய் இருக்கிறீங்களா? இந்த காரியம் எனக்கு நடந்துடணும், இது நடந்துடாதா, இன்னைக்கு நடந்துடாதா, நாளைக்கு நடந்துடாதா, என் வியாதி மாறிடாதா, எனக்கு ஒரு சுகம் கிடைத்திராதா, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பாரங்கள் இன்னைக்கு மாறிடாதா, என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக அமைந்திராதா, என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இன்று மாறிடாதா, நாளை மாறிடாதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதை பெறாதபடி விடாய்த்து போயிருக்கிறீங்களா? விடாய்த்த பூமி போறவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? உடைய தொழில் விடாய்த்து போயிருக்கிறதா? உடைய பொருளாதாரம் விடாய்த்து போயிருக்கிறதா? உடைய சரீர ஆரோக்கியம் விடாய்த்து போயிருக்கிறதா? அந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட விடாய்த்த பூமிக்குத்தான் கர்த்தர் நிழலாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நிழல் என்பது ஒரு ஆரோக்கியத்தை குறிக்கும். நிழல் ஒரு பாதுகாப்பை குறிக்கும். இல்லை, நடந்து போகிறவங்க எங்கேயாவது நிழல் இருக்குமா என்று சொல்லி தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஏதாவது ஒரு நிழல் இருந்தால் கொஞ்சம் அப்படியே இருந்து ஆற அமர நம்ம இருப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அந்த விடாய்த்து போய் எதிர்பார்த்து 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 அதை பெறாமல், அதை காணாமல், அதை அனுபவிக்காமல் விடாய்த்து போயிருக்கிற அந்த ஆத்துமாவிற்கு, அந்த பூமிக்கு, அப்படி விடாய்த்து போயிருக்கிற உங்களுக்கு என் ஆண்டவர் நிழலாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தர் நிழலாக இருக்க போகிறார். இழந்து போய் கண்ணீரும் கவலையும் பெருகி விடாய்த்து போயிருக்கிற, இனி அழுகிறதற்கு பலன் இல்லை, இனி என் கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதற்கு கண்ணீரே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழுது அழுது உங்களுடைய நாட்களை கழித்திருக்கிறீங்களா? இதுதான் விடாய்த்த ஆத்துமா. இந்த வாழ்க்கை தான் விடாய்த்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் ஆதரவாக ஒரு நிழலாக இருக்க போகிறார். அப்படின்னா உங்க எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர் எப்படி நிழலாக இருப்பார் என்று சொல்லி இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும் கண்மலையின் நிழலாக. நிழல் என்பது ஏதோ ஒன்று ஒரு ஒளியை மறைக்கும் பொழுது வருகிறது தான் நிழல். நம்ம இருக்கிறோம், நான் இதில் இருக்கிறேன், எனக்கு முன்னால் ஒரு லைட் இருக்கிறதுன்னா இந்த லைட் ஏன் மேலே படும் பொழுது எனக்கு பின்னால் அந்த நிழல் விழுகிறது. சூரிய ஒளிக்கதிர் நம்ம மேலே படும் பொழுது அந்த சூரிய ஒளிக்கதிரை நம்மை தடுக்கும் பொழுது அந்த தடுக்கப்படுகிற இடத்துல நிழல் உண்டாகிறது. ஒரு சின்ன மரம் சின்ன நிழலை கொடுக்கும், பெரிய மரம் பெரிய நிழலை கொடுக்கும். நிழலாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நிழல் என்று சொல்லி பார்த்தால் பெரும் கண்மலை,
பெரிய மலை, கண்மலை, பெரிய கண்மலை இன் நிழலாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா ஒரு மரம் இருக்குன்னு வைங்க, அதனுடைய நிழல் காற்று அடிச்சு அப்படி மரம் இங்கே இங்கே ஆடுனா, கொப்பு இங்கே அங்கே ஆடுனா நிழல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி தானே, நிழல் மாறிக்கிட்டே இருக்கும். காற்று இங்கே அடித்து மரம் இங்கே போச்சுன்னா நிழல் இங்கே போயிடும். காற்று அடி மரம் இப்படி இந்த பக்கம் சாஞ்சுன்னா நிழல் இந்த பக்கம் வந்துடும். ஆனால் மலை காற்றுல ஆடாத ஒன்று, அது நிலையாக நிற்கக்கூடியது. அதுதான் சொல்லப்படுகிறது, பெரும் கண்மலை. வெறும் மலை அல்ல கண்மலை, வெறும் கண்மலை அல்ல, பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் விடாய்த்த உங்களுடைய வாழ்க்கையில், விடாய்த்த உங்களுடைய பொருளாதாரத்தில், விடாய்த்த உங்களுடைய சமாதானத்தில், விடாய்த்த உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் கர்த்தர் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நிலையான ஒரு நிழலாக கர்த்தர் இருக்க போகிறார். அவர் நிழலாக இருந்தால் போதுங்க. 91 சங்கீதத்தில் பார்க்குறோம்ல, உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன் என்று சொல்லி நிறைய ஆசீர்வாதங்கள் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு பெரும் கண்மலையின் நிழலாய் இன்னைக்கு கர்த்தர் இருக்க போகிறார். விசுவாசிங்க, விடாய்த்து போயிருந்தீங்கல்ல, உங்களுடைய அந்த விடாய்த்த தன்மையில் ஒரு நிழலாக கர்த்தர் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டிட போகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீங்கள் காண போகிறீங்க. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. அவருடைய நிழலில் நீங்கள் இருப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, தகப்பனே, அன்பு நிறைந்த ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாக இருப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் விடாய்த்து போயிருக்கிறாங்க. என்னோடு கூட ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஆண்டவரே, விடாய்த்து போயிருக்கிறாங்க. சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்து வியாதியினால் விடாய்த்து போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு. கடன் பாரத்தில் பிள்ளைகள் விடாய்த்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. குடும்ப சமாதானத்தில் விடாய்த்து போயிருக்கிறாங்க. நிலையான வருமானம் இல்லை, சொந்த வீடு இல்லை, கடன் பாரங்கள், இப்படி பல காரியத்தினால விடாய்த்து போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு. வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிறதுனால வேலை காரியமே, வேலை பார்க்கிற ஸ்தலமே விடாய்த்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கோற்று காரியங்களை அலைந்து அலைந்து பிள்ளைகள் எல்லாவற்றிலையும் விடாய்த்து போய் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த விடாய்த்து இருக்கிற பிள்ளைகளுக்கு பெருங்கண்மலையின் நிழலாக நீர் இருக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் அந்த நிழலுக்குள்ள தங்களை அடங்கி இருப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு மாறுதலை ஆண்டவர் இன்றைக்கு நீர் கட்டளையிட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க. பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாக இருக்க போகிறார். அந்த விடாய்த்த உடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் உங்களுக்கு நிழலாயிருந்து உங்களை காப்பாற்ற போகிறார். காட் பிளஸ் யூ.